இன்றைய வேத வசனம். பின்பு அவர்கள் ஏலமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். யாத்திராகமா 15:27. பிரியமானவர்களே, ஒரு மரத்தின் மூலம் மாராவின் தண்ணீர் மதுரமான போது கர்த்தர் இஸ்ரவேலரை ஏலிமுக்கு கொண்டு வந்து அந்த மரத்துக்கு ஈடாக 70 பேரிச்ச மரங்களை கொடுத்தார். மாராவுக்கு அடுத்து ஏலிம் வருகிறது. ஒவ்வொரு துயரத்திற்கு பின்பும் கர்த்தருடைய ஆறுதல்கள் வருகின்றன. ஒவ்வொரு கண்ணீரின் பாதைக்கு பின்பும் மன மகிழ்ச்சியின் ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஒரு மகிழ்ச்சியான குழந்தையை காண்பதற்கு முன்பு அந்த தாய் பிரசவ வேதனையின் வழியாக கடந்து செல்கிறாள் அல்லவா? இந்த வேதனை எவ்வளவு அதிகமாக இருந்த போதிலும் குழந்தையின் முகத்தை அந்த தாய் காணும்போது 10 மாதங்கள் சுமந்து தீர்ந்த கஷ்டங்கள், பிரசவ நேரத்தில் அனுபவித்த வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து குழந்தையை கண்டு மனம் மகிழ்வாள் அல்லவா? மாறா நிலைக்காது, அது கடந்து போகும். சிலுவை பாடுகள் நிலையாக நீடித்திருக்கவில்லை. சில மணி நேரங்கள் அவர் அந்த கசப்பான அனுபவத்தின் வழியாக கடந்து சென்றாலும் அதற்கு அப்பால் நித்திய மகிமை அல்லவா இருந்தது. இயேசு கிறிஸ்து நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு பாடுகளுக்கு பின்பாக மாபெரும் உயர்வு காத்திருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்களுடைய கசப்பை மதுரமாக்கினவர் இந்த வனாந்தரமான பயணத்தில் உங்களோடு நடந்து வருகிறார். ஆயிரம் ஆயிரமான தேவதூதர்கள், பரிசுத்தவான்கள், திரளான சாட்சிகள் உங்களோடு கூட நடந்து வருகிறார்கள். நீங்கள் துயரத்தை கண்ட நாட்களுக்கும் வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கும் மாறாக ஆறுதலின் நாட்களும் மனமகிழ்ச்சியின் நாட்களும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஏலிமில் இருந்த 12 நீரூற்றுகளும் 12 கோத்திரங்களுக்கு சுவையான தண்ணீரை வேண்டிய அளவு கொடுத்து கொண்டிருந்தது. அவர்கள் மகிழ்ச்சியோடு பேரிச்ச மரங்களின் பழங்களை புசித்தார்கள். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, நித்தியத்திலே பழுங்கி போன்ற தெளிவான தீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் உங்கள் உள்ள சுத்தமான நதியினால் நீங்கள் தாகம் தீர்க்கப்படுவீர்கள். 12 விதமான கனிகளால் தரும் ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.